திமுகவோட முக்கியமான தலைவராக இருக்கிற துரைமுருகன் வந்து அந்த காலத்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? அது என்ன கதை அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, சட்டசபையாக இருந்தாலும் சரி, ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் அந்த ஒரு நக்கல் நையாண்டியான பேச்சு, வித்தியாசமான ஒரு பாடி லாங்குவேஜ்னு சொல்லி தக்லைஃப் பண்ணிகிட்டு இருக்கிற துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னா, அந்த காலத்தில் நடிகர்கள்லாம் ஒரு மாதிரி சுருள் சுருளாக முடி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு முடி, பயங்கர கலராக இருக்கிறது. அதே மாதிரி கலைஞர் மாதிரி, கிருபானந்த வாரியார் மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ், அவருக்கே உண்டான ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் வச்சுட்டு அந்த காலத்து சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தார். என்னை எம்எல்ஏ வாக்கி அழகு பார்க்குற அம்மையே, இவர் ரொம்ப அழகு அழகு பார்க்குற அம்மையே. அவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இதை வந்து கலைஞர்கிட்ட போய் கேட்டால் கலைஞர் வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு ஓகேலாம் சொல்லிட்டாரு. இவரும் வந்து போய் லுக் டெஸ்ட்லாம் எடுக்க போனால் எம்ஜிஆர் வந்து ஃபோனை போட்டு, உன்னை யார் சினிமாவில் நடிக்கலாம் வரச்சனா, ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு, நீ லாயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை போய் கலைஞர்கிட்ட சொன்னால் கலைஞரும் என்ன சொல்லிடுறாரு, ஆமாம் எம்ஜிஆர் சொன்னால் தான் கரெக்டு, நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ எம்ஜிஆரும் கலைஞரும் இப்படி சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் சினிமா ஆசையெல்லாம் மூட்டை கட்டிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் நாளில் அரசியலுக்கும் வந்துடுறாரு. எம்ஜிஆரோட செல்லப்பிள்ளை மாதிரி துரைமுருகன், அவர் தான் இவரை படிக்க வச்சார் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் அவரே நிறையா சொல்லியிருக்காருல. எம்ஜிஆர் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்த உடனே துரைமுருகனை கூப்பிட்டு, வாப்பா நீ என் கூட வந்துரு, நான் இந்த மாதிரி புது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டோடனே தக்லை சம்பவம் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்து அவர் வந்து மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்படி என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்றத இப்போ இல்லை, கடைசியாக சொல்கிறேன். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ வந்து திமுகவில் மிக முக்கியமான மூணு பிரச்சார பீரங்கிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இடி மின்னல் மலை அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து அவங்களை கூப்பிடுவார். அதில் இந்த துரைமுருகனும் ஒருத்தர். இந்த மூணு இடி மின்னல் மலையில் வந்து அவருக்கு என்ன பட்டப்பேர் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துரைமுருகன் இந்த மாதிரி தக்லைஃபாக என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி ஒரு பத்திரிகையாளர் வந்து துரைமுருகன்ட்டே நேராக போய் கேட்டார், சார் நீங்கள் பேசுகிறெல்லாம் பயங்கர நக்கலாக இருக்குது, பயங்கரமாக தக்லைஃப் பண்ணுறீங்க, எங்கேருந்து சார் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி பழகிருச்சு, யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா நக்கலாக கவுண்டர் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணி பழகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 50 வருஷம் கலைஞரோடு இருந்திருக்கேன், இது கூட பண்ணலன்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரிலாம் பதில் சொல்லுவார். இந்த மிசா பற்றி எல்லாம் பேசும்போது நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து அதில் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, உதாரணத்துக்கு ஸ்டாலின் கூட சொல்லுவாங்கள்ல. மிசாவை பற்றி தமிழ்நாட்டில் ஜாலியாக பேசின ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது வந்து துரைமுருகன் மட்டும்தான். பொதுவாக வந்து ஒருத்தர் மிசால அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே ஒன்றும் ஓடி ஒழிவாங்க, இல்லைன்னா என்கிட்ட தலைமுறை வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ல. ஆனால் அதையுமே வந்து பயங்கர தக்லைஃபாக ஹேண்டில் பண்ணது வந்து துரைமுருகன் தான். ஒரு போலீஸ் வந்து அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை மிசால அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, இது அரெஸ்ட் பண்ண வரீங்களா, இப்போலாம் வராதிங்க, தூங்கிட்டு இருக்கேன், சாயங்காலம் 3 மணிக்கு மேலே வாங்க, அதே மாதிரி ஒன்று நேராக ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறதுனா வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி தக்லைஃபாக பேசியிருக்காப்புல. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க ஜெயிலுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. உடனே இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஜெயிலர்கிட்ட நான் வந்து சிகரெட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, எது சிகரெட்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா, ஏங்க நீங்கள் எடுத்துகிட்டு போவானாங்க, நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயும் வச்சு பேசியிருக்காரு. அதே மாதிரி காலைல 6 மணிக்கெலாம் எனக்கு காஃபி வந்துடணும் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி மிரட்டெல்லாம் விட்டுருக்காரு தலைவர். ஜெயிலையே வந்து இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகிற மாதிரி டீல் பண்ணவர் வந்து சட்டசபையிலலாம் சும்மா இருப்பார். ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணியிருக்காரு, சட்டசபையில் வந்து ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அப்போ என்ன சொன்னார்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே நடிகர்கள், இங்கே இருக்கிற எதிர்கட்சி ஆகட்டும், ஆளுங்கட்சி ஆகட்டும், ஏன் சபாநாயகர் ஆகட்டும், எல்லாருமே நடிகர்கள், ஷேக்ஸ்பியர் வந்து எல்லா அரசியல்வாதியும் நடிகர்னு சொன்னார், அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படின்னோடனே சபாநாயகர் வந்து அப்போ நீங்களும் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இப்போ இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்கேன், நான் வந்து அப்போல்லாம் நான் ஹீரோவாக இருந்தேன்னா ஜெயலலிதாவோடய நடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. உடனே மீடியாவில் வந்து என்னங்க எப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை இல்லை நான் வேறு மாதிரி பேசினேன், அது வந்து மீடியாவில் அப்படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாலாம் பதில் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இரும்பு மனுஷி, யாருமே அவங்களை எதிர்த்து பேச முடியாது, அவ்வளோ இதுவாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு பிம்பம் இருக்கும்ல. அவங்களே வந்து ஜெயலலிதாவே வந்து துரைமுருகனோட பேச்சை கேட்டு சிரித்த ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஒரு வாட்டி சட்டசபையில் வந்து மனோகரா படத்தில் சிவாஜி பேசுகிற டைலாக் மாதிரி ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்த வந்து தீவிரமாக பேசிகிட்டு இருந்தார் துரைமுருகன். ஸோ மீட்டிங் முடிஞ்சவுடனே 1 மினிட் துரைமுருகன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா வந்து துரைமுருகன் கூப்பிட்டுருக்காங்க. இவரும் போயிட்டு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோடனே, அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நல்ல வேலை நீங்கள் சினிமாவுக்கு வரல, வந்திருந்தால் சிவாஜி சாரே அப்படியே தூக்கி சாப்பிட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க.
சட்டசபைக்கு வெளியிலையும் நிறைய விஷயம் பண்ணுவார். உதாரணத்துக்கு வந்து கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினாருன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு, எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா தெரியல, சேக்கிழார்னு ஒருத்தர் இருந்தாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் நக்கலாக பேசுவார். ஸோ இப்படிலாம் பேசியிருக்காருல. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் எடப்பாடி உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் துரைமுருகன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசுறதுக்கு வந்து எடப்பாடியை அடக்க முடியாமல் சிரிச்சிடுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகலை. இதை வந்து துரைமுருகன் வந்து எப்படியோ கெஸ் பண்ணிட்டாரு போல, அவரே வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தெய்வம், ஆனால் கலைஞர் வந்து என்னோட தலைவர், நான் அவரை விட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலைஞரோட வந்துடுறாரு. அப்போது இருந்த எம்ஜிஆர் ஆட்சியோட குறைகளை எல்லாம் மேடைக்கு மேடை போட்டு பேசுறதுக்காக கலைஞர் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. கா சுப்பு, ரஹ்மான் கான் இவங்கள ரெண்டு பேரோட சேர்த்து எம்ஜிஆரோட தத்துப்பிள்ளை அப்படின்னு வந்து புகழப்பட்ட துரைமுருகனையும் அந்த டீமில் சேர்க்கிறாரு. அந்த குழுவுக்கு வந்து இடி மின்னல் மலை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. மூணு பேருக்கும் மூணு பட்ட பெயர் அப்படின்ற மாதிரி. அதில் துரைமுருகனோட பேர் வந்து மின்னல். துரைமுருகன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடுனோட சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாடு ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.